கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் கொண்டு செல்லும் குழாய்கள் உடைக்கப்பட்டதால் நெடுஞ்சாலைத்துறை லாரிகளை விவசாயிகள் சிறைப்பிடித்தனர். நந்திமங்கலம் கிராமத்தில் ஆழ்துளை கிணறு அமைத்தும் ஏரியில் இருந்து குழாய் மூலம் தண்ணீர் எடுத்தும் விவசாயிகள் சாகுபடி செய்து வருகின்றனர். இச்சூழலில் ஹொசூர் அருகே தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சாலை பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதற்காக நந்திமங்கலம் ஏரியில் இருந்து மண் எடுக்கப்பட்டது. அப்போது விளை நிலங்களுக்கு தண்ணீர் எடுத்துச் செல்ல பதிக்கப்பட்டிருந்த குழாய்கள் உடைந்தன. அதனை சரி செய்து தருவதற்காக விவசாயிகளுக்கு நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் உறுதியளித்தனர். ஆனால் ஒரு வாரத்திற்கு மேலாகியும் குழாய் உடைப்பு சரி செய்யப்படாததால் பாசனத்திற்கு தண்ணீர் கிடைக்காமல் விவசாயிகள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். பயிர்கள் கருகுவதற்கு முன் உடைப்பை சரி செய்ய வலியுறுத்தி நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான லாரிகளை விவசாயிகள் சிறைப்பிடித்து போராட்டம் நடத்தினர். ஆனால் அதிகாரிகள் யாரும் நிகழ்விடத்திற்கு வராததால் விவசாயிகளை போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். பீல்லா ஏரியாவில் வந்து இவரும் சாக்லேட்டு ரோட்டுக்கார் வந்து மண் எடுத்திருக்காரு தீதாச்சில. அப்போது எழுக்கும் போதோ பைப்பெல்லாம் வணிஞ்சிடுச்சு சார், வணிஞ்சிடுச்சு பைப்புன்னு சொன்னால நாம் போட்டு கொடுக்குறேன் ரெடியா, அதுக்கே நீ கேட்குறேன்னு சொல்லி சப்மிட் பண்ணியிருக்காரோ. சரி போட்டு கொடுங்கன்னு நம்ம வந்துவிட்டேன், காலையில் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போயினாலும் ஒருவே இல்லை. அதுக்கு முன்னே மழை வந்து நீர் நின்று போச்சு. இப்போ நம்ம போட முடியாதோ, நம்ம பயிரும் காஞ்சி போச்சு. இப்போ